ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீன் குக்ஸ். இன்றைக்கி நம்ம 25 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே ஒரு 30 கிலோ பிரியாணி பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் எண்ணெய் சேர்த்து கூடவே பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இங்கே கழுவி எடுத்துக்கோங்க. அப்படியே பிரியாணி அரிசியை ஊற வச்சுருக்கோம். தக்காளி, மிளகாய்த்தூள், கல்லுப்பு, இஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம். இப்போ பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம 25 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 30 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். இதில் 2 பேக்கெட் பால், 1 பேக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தயிர் கூட பால் சேரும்போது அதோட சுவையை இன்னும் அதிகமாக்கும். போய் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்திருக்க பாஸ்மதி அரிசியை சூடான கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 1-2 நிமிஷத்துலேயே அதை எடுத்து பிரியாணி கிரேவியில் சேர்த்துக்கோங்க.
கிலோ. தேவைப்பட்டால் கலர் பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ 25 கிலோ பாஸ்மதி அரிசியில 30 கிலோ மட்டன் சேர்த்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம்.